இயேசு ஒரு சீக்ரெட் சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 10:27 வாசிங்களேன். நான் உங்களுக்கு எங்க சொல்றேன், இருள்ல சொல்றத நீ எதுல சொல்லு, காதுல சொல்றத மைக்கு போட்டு பேசுங்கிறார். இதுதான் கர்த்தர். இருள்ல நான் வந்து பேசுவேன், உங்ககிட்ட சிலதை பேசுவேன், அதை உள்ள வச்சுக்காத, வெளியே சொல்லு. அதுதான் உன்னுடைய வாக்கு தத்துவம், அதுதான் உன்னுடைய தீர்க்க தரிசனம், அதுதான் நடக்க போகுது. மற்றவன்லாம் சிரிப்பான், என்னடா அப்படி பேசிட்டு இருக்கான், பரவாயில்ல. நான் காதுல சொல்றத வெளியே சொல்லு, இருள சொல்றத வெளிச்சத்துல சொல்லு, காதுல சொல்றத உரத்த சத்தம் போட்டு சொல்லு. நீங்க இருக்கிறத பேசக்கூடாது, அவர் பேசுறத நீங்க பேசணும். அதாவது நான் இருளிலே சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். When everything is dark around you, உங்களை சுத்தி இருளா இருக்கும்போது நான் சொல்லட்டுங்களா, கர்த்தர் உங்களோட பேசுவார். யூ ஆர் நாட் அலோன், நீங்க தனியா கிடையாது. என்ன என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, வாழ்க்கை இருளா இருக்கு, எல்லாமே இருண்டு போய் கிடக்குது, எல்லாமே எதிர்மறையா இருக்குது, என் வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. அந்த இடத்துல நீங்க எதுக்கு சென்சிட்டிவா இருக்குன்னு தெரியுமா, உங்க காதுகளில் பேசுகிற கர்த்தருடைய சத்தத்திற்கு. இருளிலே நான் பேசுவேன், இருளிலே நான் பேசுகிறத மனசுல பேசுறத வெளிச்சத்துல சொல்லு, உன் மனசுல நான் சொல்றதை வெளியே சொல்லு, கர்த்தரை நான் உயர்த்துவார்னு சொல்லு, என் சூழ்நிலை மாறும்னு சொல்லு, எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும்னு சொல்லு, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லு, என் கடனை அடைச்சி தீர்ப்பேன்னு நான் சொல்லு. உன் காதுல சொல்றத நீ வெளியே சத்தமா சொல்ல முடியுமா? தனியா வெளியே கூப்பிட்டு நட்சத்திரங்களை பாருன்னு சொல்லிட்டு இப்ப வேணும்னு என்ன சொல்றாருன்னா, உன் பேரை நான் மாத்தணும், இனிமே நீ ஆபிராம் கிடையாது, நீ ஆபிரகாம் அப்படிங்கிறார். ஆபிராம்ன்றது வேற, ஆபிரகாம்ன்றது வேற. ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன்னு அர்த்தம். ஆபிரகாம் ஆபிரகாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ்னு அர்த்தம். இனிமே நீ புது புது ஊருக்கு போவ, உன்னை நான் நடத்தி கூட்டிகிட்டு போவேன், புது புது ஜனங்களை பார்ப்ப, அவன் கண்டிப்பாக கேட்பான் நீ யாருன்னு. நீ என்ன சொல்லணும், ஆபிரகாம்னு சொல்லு, சேஞ்ச் யுவர் நேம், உன் பேரை மாற்றிக்கோ, நான் காதில் சொல்கிறது வெளியே சொல்லு, நடக்கும், அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நீ பார்க்காம இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். நீ சொல்ல கேட்டவன்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை பார்ப்பான். அவர் இருளிலே பேசினதை வெளிச்சத்திலே செய்து காட்டுகிற தேவன். இருளாக இருக்கிற சூழ்நிலையில் நட்சத்திரங்களை பார்க்கிற கண்கள். சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழணுமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, அசாதாரணமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா, இருளாக இருக்கும்போது முடங்கி உட்கார வேண்டிய நேரம் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காததினால் சோர்ந்து போக வேண்டிய நேரம் அல்ல, அந்த நேரத்தில் தான் நட்சத்திரங்களை எண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் கர்த்தர் பேசியிருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம இதை சீரியஸாகவே எடுக்கிறது இல்லை. பாருங்கள், எத்தனையோ விதத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பிகிட்டே இருக்கிறார். பாருங்கள், சில நேரங்களில் இப்படி பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சில வார்த்தைகள் ஆழமாக நம்ம மனசில் வந்து தொடுது. நான் சொல்லட்டுங்களா, அது பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக இல்லை, அது கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வாக்கு தத்துவம். தட் பிலாங்ஸ் டு யூ, தட் இஸ் யோர்ஸ். அது உங்கள் பேர் போட்டு வந்திருக்கு, அது உங்களுக்கானது. இது மாதிரி எத்தனை வசனங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம அதை அன்னைக்குன்னு நினச்சிட்டோம். இல்லை, அது நித்தியத்துக்கும் உனக்கு தான் சொந்தம். ஒன்ஸ் கர்த்தர் பேசிட்டார்னா அந்த வார்த்தை உனக்கு தான், அந்த வார்த்தை உன் சூழ்நிலைக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். எனக்கு கர்த்தர் பேசுனதை வாங்கி வச்சா தான் நான் கவுண்ட் பண்ண முடியும். நிறைய நேரத்தில் அதை அப்படி லைட்டாக எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த வசனம், இந்த வசனம் தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச வசனமாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு வருதுன்னா அது உங்களுக்கு. பாருங்கள், பணம்லாம் நமக்கு பழகிருச்சு. 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டெல்லாம் பார்த்துட்டோம். 2000 ரூபா நோட்டு தானே விட்டுருவீங்களா, ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்தா உடனே என்ன பண்ணுறீங்க, வாங்கி வச்சு. தெரிஞ்ச வசனமாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட வந்தால் அது உங்களுக்குங்கிறேன். நான் இன்றைக்கி கத்துறது உங்களுக்கு பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தையை வாங்கி வச்சா தான் இருளான நேரங்களில் நான் அதை பார்க்க முடியும். எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார்னே தெரியலன்னா இருளான சூழ்நிலையில் பயந்துருவேன், அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஹோப்லெஸ் கண்டிஷனுக்கு போயிடுறோம், நம்பிக்கையற்ற நிலைக்கு போய் என்ன ஆகுமோ அப்படின்ற அளவுக்கு மனசு விட்டுறோம். ஆனால் உங்களுக்கு பேசப்பட்ட வாக்கு தத்தங்கள் நினைவில் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, அந்த வாக்கு தத்தமே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். இருளிலே அதுதான் வெளிச்சம், இருளிலே அதுதான் அற்புதங்களை செய்யும். அந்த வாக்கு தத்தம் தான் உங்களுடைய ஒன்லி ஹோப், ஒன்லி ஹோப். சி, லைட் ஹவுஸ் வச்சிருக்கிறாங்க கடற்கரைகளில், பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தமிழில், கலங்கரை விளக்கு, கலங்கரை விளக்கும் லைட் ஹவுஸ்ன்றது வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடல்ல, கப்பலில், வெகு தூரத்தில், இரவுல ஒண்ணுமே திசையே தெரியாம சுத்திட்டு இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் போதும், அவன் கரைக்கு வந்துடுவான். அவன் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்க முடியாது. கலங்கரை விளக்கம் சொல்றது, இங்க வா, இங்க தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ, இங்க உனக்கு ஒரு இடம் இருக்கு. இருளா இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு வாக்கு தத்தம் போதும் உங்களை கொண்டு வரும்.
ஒரு வாக்குத்தத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும், ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு வழிகாட்டும், ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். God sends his word. அவருடைய வார்த்தை அனுப்பி நமக்கு பலப்படுத்துகிறார். எங்கும் இருளா இருக்கும் போது நட்சத்திரங்களை பாரு. ஆமென்.